ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது போஸ்டர் கரெக்ஷன் யோகாஸ் தான். நம்ம எப்போவுமே போஸ்டர் எப்படி நிற்கிறோம், சில சமயம் ஹஞ்ச் பேக் கூணு போட்டு இப்படி நிற்போம், இல்லைனா பேக்கை ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப தள்ளிட்டு நிற்போம், இல்லைனா ஃபுல் வெயிட்டை வயிற்றில் போட்டுட்டு நிற்போம். ஸோ இது எல்லாமே தப்பாக நிற்கிற போஸ்டர்ஸ் தான். ஸோ கரெக்ஷன், நமக்கு ஸ்பைன் வந்து ஜென்ட்லி எரெக்டாக இருக்கணும், நம்ம இப்படி நிற்கணும். பட் நம்ம ரொம்ப ஒரு மைண்ட்ஃபுல்லாக அதை யோசிச்சு யோசிச்சு கான்ஷியஸாக இருக்கும்போது செய்வோம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈவன் இந்த ஷோல்டர் கூட ரவுண்டட் ஷோல்டர் மாதிரி இப்படி தான் வச்சுருப்போம். ஸோ அதை வந்து ஓப்பன் அப் பண்ணி இப்படி வச்சு ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இப்படி நிற்கிறதா வந்து கரெக்ட் போஸ்டர் இல்லையா? அது எல்லாருக்கும் தெரியும். பட் ஒரு நம்மளுக்கும் தெரியாமலே டிவி பார்க்கும்போது, இல்லை டூ வீலரில் ஓட்டும் போது, ஒரு சிஸ்டமில் உட்காந்து வேலை செய்யும் போது, எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அப்படி கூணு போட்டுடுறோம். அது ஹஞ்ச் பேக் வந்து இது நிற்கிறதுல மட்டும் இல்லை, அது என்னெல்லாம் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுது. ஈவன் இப்படியே செஞ்சிட்டு இருக்கிறனால நமக்கு வந்து ப்ரீத்திங்கில் கூட ப்ராப்ளம் வரும், டைஜஷன்லேயும் ப்ராப்ளம் வரும், ஈவன் நெக் பெயின், ஷோல்டர் பெயின், இது எல்லாமே வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது, தப்பான போஸ்டர்லேருந்து சரியாக நம்ம ஸ்பைனை எரெக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை அப்படின்றவங்க வீக்லி த்ரைஸ் அப்படி பண்ணோன்னா இந்த ஆசனாஸ்னால ஈவன் நல்ல போஸ்டர் கிடைக்கும், ஒரு மீதி உடம்புக்கும் வந்து அது பெனிஃபிட்டை கொடுக்கும் இந்த யோகாஸ். இந்த ப்ராப்ளம் சிவியராக இருக்குன்னு நினைக்கிறவங்க இப்போ செய்கிற யோகாஸை இந்த வந்து ஒரு டூ ஆர் த்ரீ செட்ஸ் கூட நீங்கள் ரெகுலராக டெய்லி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் வந்து நல்லாவே கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஈவன் அது நம்ம எதெல்லாம் கான்ஷியஸாக வேற செய்யணும், நிற்கும் போது இப்போ நான் சொன்ன மாதிரி இப்படி கான்ஷியஸாக நிற்கணும், உட்காரும்போது சேரில் உட்காரும்போது நம்ம எல்லாருமே செய்கிற தப்பு வந்து சேரில் டிப்பில் வந்து நம்ம பட்டை வச்சுட்டு ஃபுல்லாக இப்படி சாஞ்சு உட்காருவோம். ஸோ அது வந்து ஃபுல்லாக இப்படி ஸ்லைடாக இப்படி ஆகும். ஸோ அது அப்படி ஸ்டிஃப் ஆயிரும், முதுகெலும்பே வந்து ஃபுல்லாக ஸ்டிஃப் ஆகிறனால அது போஸ்டரே மாறிடுது. ஸோ எப்போவுமே ரெஸ்ட் பக்கத்தில் வரைக்கும் நம்ம பின்னாடி போகணும். இந்த பட்டு வந்து சேரோட ரெஸ்ட்டில் போய் இப்படி இடிச்சிச்சுன்னா தான் அங்கே வந்து கேப் இல்லாமல் நம்ம முதுகெலும்பு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ இனிமேல் இப்படி உட்காரும்போது அதை வந்து மைண்ட்ஃபுல்லாக கான்ஷியஸாக அதை செய்யணும். அது கூட இந்த யோகாசம் செய்யும் போது கண்டிப்பாக இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க வந்து இதில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் நல்லாவே. ஸோ வாங்க என்னென்ன ஆசனாஸ்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வார்ம் அப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஷோல்டரை வந்து ஜஸ்ட் அப்படி ரொட்டேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக குட் போஸ்டர் இருக்கிறதுக்கு மெயினாக என்ன வேணும்னா நம்மளோட ஷோல்டர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம தோள்பட்டையை இந்த கை எல்லாத்தையும் நம்ம நல்லா யூஸ் பண்ணுறது இல்லை. மேல் கையை, ட்ரைசெப்ஸ், பைசெப்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்பலாம் நம்ம யூஸ் பண்ணாதனால தான் அந்த போஸ்டரும் வந்து அவ்வளோ நல்லா இருக்க மாட்டேங்குது. ஸோ அதை ஸ்ட்ரென்த்னிங் பண்ணுறதுக்காக உள்ளதெல்லாம் தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இது மாதிரி கைகளை பின்னாடி கட்டிட்டு முன்னாடி குனியணும்னா குனியலாம், குனிய முடியலன்னா ஜஸ்ட் இப்படி பின்னாடி எங்கே வரைக்கும் போகுதோ அப்படி ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் தோள்பட்டை, ஸ்பைன் இதெல்லாம் வந்து நல்லா ஒர்க் அவுட் கிடைக்கும் அதுக்கு. இப்போ நம்ம தண்டாசன் பண்ணுறோம். ஸோ ஷோல்டருக்கு நேராக கீழே கையை வச்சுட்டு ஷோல்டரை நல்லா ஓப்பன் அப் பண்ணணும். இப்போ நான் காமிச்ச மாதிரி ஜஸ்ட் நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணி மார்பகங்கள்லாம் நல்லா செஸ்ட்டில் விரிஞ்ச நிலையில் இருக்கும். கால் விரல்கள் பாருங்கள், நம்ம உடம்பை பார்த்து உள்ளே நோக்கி ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுட்டு நேராக உட்காரணும். தொடைப்பகுதி இதெல்லாம் எவ்வளோ முடியுமோ தரையை ஒட்டி ப்ரெஷர் கொடுத்து கீழே தள்ளிகிட்டே போகும்போது முதுகெலும்பில் வந்து ஒரு ப்ரெஷர் கிடைக்கும் நமக்கு. ஸோ எப்போ முடியுதோ டிவி பார்க்கும்போது செய்யும்போதெல்லாம் இப்படி உட்காந்து பழகும்போது அந்த ஸ்பைன் வந்து நல்லா எரெக்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஷோல்டரு, இந்த ஸ்பைன் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ எவ்வளோ நேரம் முடியுதோங்களால அவ்வளோ நேரம் இப்படி உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்குறது கேட் அண்ட் கவ். இது நிறைய பகுதியில் நம்ம பார்த்துருக்கோம். இதுவும் வந்து நம்ம கைகளை, ஷோல்டர் பகுதியை, ஸ்பைனை இது எல்லாம் ஃப்ளெக்சிபிள் பண்ணுறக்கும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறக்கும் யூஸ் பண்ணுற உபயோகப்படுற ஆசனங்கள் தான் நம்ம இந்த பகுதி ஃபுல்லாகவுமே பார்க்க போகிறோம். ஸோ இதில் ப்ரீத்திங் டெக்னிக், ஜஸ்ட் மேலே போகும்போது இன்ஹேல் ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும், கீழே வரும்போது எக்ஸேல். அந்த ஸ்பைன் பாருங்கள் எப்படி ட்விஸ்ட் ஆகுது, ஒரு கர்வ் கிடைக்குது. ரெண்டு சைட்லேயும் ரெண்டு கர்வ், மேலேயும் கீழேயும் கிடைக்கும். ஸோ இப்போது அந்த கேட் அண்ட் கவ் போஸ்ட்லேருந்தே நம்ம அடுத்து பண்ண போகிறது பிளாங்க். இந்த பிளாங்க் வந்து எப்படி பண்ணணும் பாருங்கள். ரொம்ப கீழே குனியவும் கூடாது, மவுண்டன் போஸ் மாதிரி ரொம்ப மேலே ஏறவும் கூடாது. ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், அதுக்கப்புறமா நம்மளோட ஹிப்லேருந்து அப்படியே கீழே போகணும் உடம்பு. ஸோ கரெக்டான போஸ் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம்.
இது கையிலையும் ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக உடம்போட பாதி வெயிட் அங்கேயும் இங்கேயுமா பேலன்ஸ் பண்ணி போகும்போது இந்த கைகளில் பயங்கர ஸ்ட்ரென்த்து கூடும் உங்களுக்கு. பிளாங்க் முதல்ல பண்ண முடியலனா வெறும் 30 seconds இப்படி ஸ்டார்ட் பண்ணி 1 minute வரைக்கும் பண்ணலாம். ஷோல்டரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு நல்ல எக்ஸசைஸ் இது. ஸோ பிளாங்க் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அப்படியே அப்வர்டு பிளாங்க், அப்போ எப்படி பண்ணமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ பண்ணுறோம். இதில் கை விரல்கள்லாம் வெளியில் பார்த்துருக்கு, அந்த பொசிஷன் மட்டும் எப்படி வச்சுருக்கேங்கிறது ஒரு கவனத்தில் வச்சுட்டு செய்யுங்க. இப்போ நம்ம பண்ண போகிறது புஜங்காசன். இதுவும் நம்ம நிறைய பகுதியில் பார்த்துருக்கோம், நிறைய விஷயத்துக்கு இது இந்த புஜங்காசன் வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஆசனம். ஸோ மேலே பார்க்கும்போது இன்ஹேல் பண்ணிகிட்டே மேலே போங்க. அதுக்கப்புறம் நார்மலாக ப்ரீத்திங் வச்சுக்கோங்க. வெளியே வரும்போது எக்ஸ்ஹேல் ரிலாக்ஸ். அடுத்து நம்ம புஜங்காசன்லேயே ஒரு வேரியேஷன் பண்ண போகிறோம். இந்த கைகள் இரண்டையும் பின்னாடி இப்படி லாக் பண்ணிவிட்டு இப்போ எந்த அளவுக்கு அப்பர் பாடியை மேலே தூக்க முடியுமோ அப்படி தூக்குறோம். ஸோ இதெல்லாம் நல்ல ஸ்பைனுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கிடைக்கும். முதல்ல அப்படியே நம்ம தப்பான போஸ்டரில் இருந்து அப்படியே ஒரு மாதிரி ரிஜிட்டாக இருக்கும், அது ஸ்டிஃபாக இருக்கும். அதை முதல்ல ஃப்ளெக்சிபிளாக்கணும், அதுக்கப்புறமா அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அடுத்து இன்னொரு வேரியேஷன், அதே மாதிரி கைகளை லாக் பண்ணதுக்கப்புறமா கால்களையும் இங்கே மேலே தூக்கியிருக்கோம், அப்பர் பாடியும் மேலே தூக்கியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நான் ஒவ்வொரு தடவை தான் செஞ்சு காமிச்சிருக்கேன், நீங்கள் 2 to 3 times பண்ணலாம். அடுத்து நம்ம பண்ண போகிறது தனுராசன். கைகளை காலில் கோர்த்துட்டு ரெண்டையுமே அட் அ டைம் கை கால் எல்லாத்தையும் மேலே தூக்குவோம். ஸோ ஜஸ்ட்டு கோர் போர்ஷன் மட்டும்தான் கீழே இருக்கும். ப்ரீத்திங் நார்மலாக வச்சுக்கோங்க. ரிலாக்ஸ். இப்போ எல்லாம் பண்ணனால சைல்ட் போஸில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இடையில உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருந்தது அப்படின்னு தோணுச்சுன்னா சைல்ட் போஸ் பண்ணுங்கள். முதல்ல பண்ண மாதிரி ஷோல்டர் அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ எல்லாமே பேக் பெண்ட் பண்ணனால சைல்ட் போஸ் ஃப்ரண்ட் பெண்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பண்ண போகிறது டவுன்வர்ட் டாக். கவ் அண்ட் கேட் போஷனில் எப்படி இருந்தோமோ அப்படி இருந்துட்டு இப்போ மேலே போகும்போது இடுப்பு பகுதியை எந்த அளவுக்கு மேலே ஹைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி மேலே கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு இது ஸ்பைன் வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகணும். எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அப்படியே இழுத்துகிட்டே போகும்போது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இதுவும் ரொம்ப நல்ல ஒரு போஸ். ரிலாக்ஸ். இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறது பிரிட்ஜ் போஸ், சேது பந்தாசன். ஸோ பேசிக்காக இது எல்லாமே முதல்ல சொன்ன மாதிரி ஸ்பைனுக்கு ஷோல்டர்ஸ்க்கு இங்கே எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுற ஆசனாஸ் தான். இடுப்பு பகுதியை எந்த அளவுக்கு மேலே கொண்டு போக முடியுமோ கொண்டு போங்க. அடுத்து நம்ம பண்ண போகிறது ஃபிஷ் போஸ். இதில் பாருங்கள், தலை இந்த மாதிரி இப்படி குத்தி வச்சுருக்கோம் தலையில் தரையில், அண்டு முதுகு பகுதி எல்லாம் வந்து தரையை விட்டு மேலே இருக்குது. ஸோ இது வந்து சர்வாங்காசன் ஹலாசன் பண்ணோன்னா அதுக்கு மாற்று ஆசனமாகவும் இந்த ஃபிஷ் போஸை பண்ணலாம். ஸோ இது பண்ணும்போதும் ஸ்பைனல் கார்டு வந்து அப்படி மேலே போகுது பாருங்கள், நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். அடுத்து கேமல் போஸ். இது பெரியவங்களால் உடனே பண்ண முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நாள்பட பண்ணலாம். பட் சின்ன பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கூணு போட்டு ஹஞ்ச் பேக்கோடு இருக்கிற பசங்களையெல்லாம் கண்டிப்பாக இதை பண்ண வச்சோன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகும்.
ஒன்ஸ் அகைன் நான் வஜ்ராசன் பண்ணி முன்னாடி குனிஞ்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இடையில இடையில நீங்கள் இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பண்ண போகிறது ஸ்டாண்டிங் போஸ்டில் வீரபத்ராசன் வாரியர். அதில் செகண்ட் டைப்பு, செகண்ட் வேரியேஷனில் உள்ளது. கால்களை நல்லா இப்படி அகட்டி வச்சுட்டு, கைகளையும் இப்படி விரித்து வச்சுட்டு, ஃபஸ்ட்டு வலது காலை மடக்கியிருக்கேன் நான். வலது கால் மடக்கும்போது அந்த கால் பாருங்கள், வலது பக்கமாக அப்படி திருப்பி வச்சுருக்கேன், ஆனால் இடது கால் நேராக இருக்குது. ஸோ காலோட பொசிஷனையும் நோட் பண்ணிக்கோங்க. வலது பக்கமாக திரும்பியிருக்கேன் நான். அதே மாதிரி இப்போ லெஃப்டில் பண்ணும்போது லெஃப்ட் காலை ஃபுல்லாக அந்த சைடு திருப்பியிருக்கேன், பட் வலது கால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இருப்போ ரொம்ப இங்கே அங்கேன்னு திருப்பாமல் பேலன்ஸ்டாக அங்கேயே தான் இருக்கணும். முட்டு எந்த அளவுக்கு கீழே போதோ பண்ணிவிட்டு அந்த இடுப்பை தரையொட்டி கொண்டு போக ட்ரை பண்ணணும். பட் ஒரே சைடு பண்ணாமல் பேலன்ஸ்டாக வெயிட் எல்லா பக்கமும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் இதில். ஸோ இவ்வளோ நேரம் எல்லா ஆசனமும் பண்ணியாச்சு. ஒரு ஸ்ட்ரெச்சு, கைக்கும் முதுகெலும்புக்கும் எல்லாத்துக்குமா சேர்ந்து ஒரு ஸ்ட்ரெச் தடாசன் பண்ணுறோம். இதுலேயும் நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும் முதுகெலும்புக்கு, கால்கள் அப்படி தூக்கி வைக்கும்போது. ஸோ நம்ம ஆசனாஸ்லாம் முடிஞ்சது. எப்பவும் போல் நல்ல ரிலாக்ஸ் பண்ணுறக்காக சாந்தி ஆசனில் படுத்து கை கால் எல்லாத்தையுமே நல்லா ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் உங்களுக்கு ஓய்வு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போஸ்டில் இருந்துட்டு வலது பக்கமாக டர்ன் பண்ணி எந்திரிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரெகுலராக இந்த ஆசனாஸ் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களோட போஸ்டரில் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.